தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ என்ன குழப்பங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்றது தான். அதாவது நீட் அண்டர் கிராஜுவேட் யூஜி எழுத போகிற மாணவர்கள், அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இவங்க எழுதுகிறாங்க இல்லையா, அவங்க ஆயுஷ் கோர்சஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நமக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ நடக்குமா நடக்காதான்ற சூழ்நிலை தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் என்னன்றதை நான் உங்களுக்கு அந்த டீட்டெயிலை சொல்கிறேன். அதை வச்சு ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு எந்த ஒரு குழப்பங்களும் இல்லாமல் ஒரு தெளிவான மனநிலையில் கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும். ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சரௌண்டில் நடந்துட்டுருக்கிற விஷயங்கள், இப்போ ரீசெண்டாக என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீட்டுடைய பிஜி எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 4 மாதங்கள் வரைக்குமே தள்ளி வச்சுருக்காங்க. டேட் எக்ஸாக்டாக நமக்கு சொல்லலை. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா JEE, ஸோ இந்த எக்ஸாமும் வந்து நமக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. மே செஷன் ஏற்கனவே ஏப்ரல் செஷன் வந்து தள்ளி வச்சுட்டாங்க, இப்போ மே செஷனையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ JEE நமக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, நீட் பிஜியும் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் நமக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூவுடைய ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ஸு சிபிஎஸ்இ எல்லாமே நமக்கு இன்னும் நடக்கலை. ஸோ இது எப்போ நடக்கணும் இது வரைக்கும் தெரியாமல் இருக்குது. எல்லா எக்ஸாமுமே கிட்டத்தட்ட, அதாவது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது பிரதமர் அலுவலகத்திலிருந்தே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்னென்னா, கிட்டத்தட்ட அனைத்து எக்ஸாமுமே, அதாவது ஏப்ரல் மாதம் மே மாதத்தில் நடக்கக்கூடிய எழுத்துப்பூர்வமான அனைத்து தேர்வுகளுமே வந்து ரத்து செய்யப்படுகிறது. இங்கே ரத்து அப்படின்ல தள்ளி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ எழுத்துப்பூர்வமான எந்த ஒரு எக்ஸாமும் இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்போ சார் அப்போ நடக்கும் அப்படின்னா, ஏற்கனவே நீட் யூஜிக்கு நமக்கு என்ன சொன்னாங்க, June 1st week பேசி ஒரு முடிவு பண்ணி அடுத்த டேட்டை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல தான் நமக்கு ப்ளஸ் டூடைய எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா June பேசிட்டு தான் முடிவு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குழப்பங்கள் நமக்கு இருந்துகிட்ருக்கு. இதனால் நிறைய மாணவர்கள், அதாவது நான் நேரில் பார்த்த மாணவர்கள் கூட, என்கிட்ட பேசுகிறவங்க கூட என்ன விஷயங்களை கேட்குறாங்கன்னா, ப்ளஸ் டூ எக்ஸாம் நடக்குமா, அதே மாதிரி நீட் எக்ஸாம் நடக்குமா அப்படின்றதான் கேள்வியாக இருக்குது. எல்லாருக்கிட்டையும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, கன்ஃபார்மாக நடக்கும் அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, கன்ஃபார்மாக நடக்கும், ஆனால் எப்போ நடக்கும் தெரியாது. 2020 நமக்கு நீட் எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணி எப்போ ஃபைனலாக வச்சாங்கன்றது உங்களுக்கு தெரியும். September 13 கிட்ட தான் நமக்கு வச்சாங்க. September நடந்தது. கிட்டத்தட்ட அதே நிலைமை வந்து இந்த வருடமும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ போன வருஷம் செப்டம்பர்னா, அப்போ இந்த வருஷம் செப்டம்பர் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. நான் சொல்ல வர்றது August 1st நமக்கு சொல்லியிருக்காங்க, இது போஸ்ட்போன் பண்ணால் மேபி செப்டம்பரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இதுக்கு இடையில் வந்து இருக்கிற இரண்டரை மாதங்கள் நமக்கு டைம் இருக்குது. இதுக்கு இடையில் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் ஏதாவது சேஞ்சஸ் வருது அப்படின்னா, உங்களுக்கு அதை பொறுத்து தான் வந்து அது வந்து எக்ஸாமுக்கு பண்ணணும். இன்னொரு விஷயம், எக்ஸாம் நமக்கு வந்து டேட்டு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், ஆல்ரெடி சொல்லியாச்சு August 1st சொல்லிட்டு, அப்படி போஸ்ட்போன் பண்ணுறாங்க அப்படின்னா தேதி சொல்லாமல் தான் போஸ்ட்போன் பண்ணுவாங்க. செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொன்னால் செப்டம்பர் மாதம் ஏதாவது ஒரு டேட்டை சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. மேபி சொல்லாமல் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. செப்டம்பர் மாதம் சொன்னாங்கன்னா செப்டம்பர் மாதம் ஒரு தேதி சொல்லுவாங்க இல்லையா, அந்த தேதி அதிலிருந்து நமக்கு August 1st அந்த தேதிக்கும் இடையில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போ கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் எண்டுக்கு மேலே வர்றது கூட வாய்ப்புகள் இருக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நமக்கு தெரியாது. நான் வந்து எக்ஸாக்டாக எதுவும் சொல்லலை, என்னால் அந்த மாதிரி சொல்லவும் முடியாது. ஸோ இப்போதைக்கு நமக்கு இருக்கிற கையில் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்னென்னா, நீட் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு ஆயுதத்தை மிகச்சிறப்பாக நீங்கள் பண்ணணும், மிக சிறப்பாக செயல்படுத்தணும். அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, அந்த வழிமுறைகளை தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிக்கிற விஷயங்கள் என்னவாக இருக்கணும்னா, நமக்கு தள்ளி வைப்பாங்க அப்படின்னு எந்த காரணத்தை கொண்டு நினைக்காதீங்க. நினைக்காமல் August 1st எக்ஸாம் வருது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஞாபகம் வச்சுன்னா அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்கிற விஷயங்களை படிங்க. ஆல்ரெடி 3 மாதங்களுக்கு எப்படி படிக்கணும் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன், என்னென்ன சாப்டர் வைஸ் டாபிக் வைஸ் எடுத்து படிக்கணும்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாட்கள் வந்து கடந்து போச்சு நான் உங்களுக்கு அதை சொல்லி. ஸோ இப்போ கூட அந்த வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படி சப்போஸ் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீடியோக்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக திரும்ப திரும்ப நான் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, மார்க் டெஸ்ட், இந்த தேர்வுகளை எப்படி நீங்கள் ரிப்பீட்டாக திரும்ப எழுதி பார்க்குறீங்க, எழுதி பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணுங்கள். கரெக்ஷன் பண்ணிட்டு பார்த்துட்டு எந்த இடத்துல வீக்காக இருக்கீங்க உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அந்த அனலைஸ் பண்ணிவிட்டு வீக்காக இருக்கிற இடத்த திரும்ப படிங்க. ஸோ இது மட்டும்தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க.
இப்போ இருக்கிறது நிறைய டைம் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. இங்கே தள்ளி வச்சா கூட நமக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ டைம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த கிடைக்கிற டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஒரே ஒரு மனநிலை எல்லாருக்கும் பொதுவாக எப்படி விதமாக இருக்கும் உங்களுக்கு நிச்சயமாக என்னால் புரிஞ்சிக்க முடியும். என்ன அப்படின்னா, சரி இது எங்கேயாவது சீக்கிரம் வச்சு முடிஞ்சால் பரவாயில்ல, இதை வேறு அப்பப்பப்போ இப்போ வரும், இதோ வந்துடுது, இதோ இப்போ வரும், அப்போ வரும், இதை வேறு மாற்றி மாற்றி சொல்லிகிட்ருக்காங்களே, எங்கேயாவது முடிச்சு கிடச்சிட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்கலான்னு பார்த்தா இது வரைக்கும் நம்மளால் முடியலையே அப்படின்ற ஒரு அலுப்புத்தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இந்த இடத்துக்கு, இந்த எண்ணத்துக்கு மட்டும் நீங்கள் இடத்த கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த எண்ணம் உங்களுக்கு வந்ததுனாவே ஆட்டோமேட்டிக்காக லேசினஸ் உருவாகிடும். அந்த லேசினஸ் உருவாகாமல் இருக்கணுன்னா உங்களை நீங்கள் ஒரு உற்சாகமாக வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த உற்சாகமாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் புத்தகம் மட்டும்தான். அந்த புத்தகங்களை திரும்ப திரும்ப ரீட் அவுட் பண்ணிகிட்டே இருங்க. எக்ஸாம் வருது, நான் படிப்பேன், நான் 600 மேலே எடுப்பேன் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டுமான் படிச்சுட்டே இருங்க. எக்ஸாம் அவங்க எப்போ சொன்னாலும் சொல்லட்டும், சொல்கிறப்ப நம்ம போய் எழுதலாம் அப்படின்ற மனநிலையை நீங்கள் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களை இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும், உங்களுக்கு தெரியாத மாணவர்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு நம்ம சேனலை தொடர்ச்சியாக நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.